Hello friends, naan ungal thozhi suji. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பூரி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஆசீர்வாத் பிராண்ட் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் அவைலபிளோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. முதல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். பச்சை தண்ணி தான் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் லைட்டாக சுடு தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். நல்லா சாஃப்டாகவே வரும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்து குழச்சி வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் பூரி. ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே பூரி கிழங்கு ரெடி பண்ணலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கடை சேர்க்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு நீட்டாக கட் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. வெங்காயம் அதிகமாகவும் வதங்கிடக்கூடாது. வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதங்கினோன்னு அடுத்தது தக்காளி சேர்க்கலாம். வெங்காயம் அதிகமாக வதங்கக்கூடாது. அடுத்தது பச்சை மிளகாய், ஏற்கனவே வேக வச்ச பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் இதில் சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்க்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்க்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி குறைவாக தான் விட்டுருக்குறேன். கொஞ்சம் திக்காக வேணுன்றதால அடுத்தது கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக வரும். இப்போ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிட்டது. ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பூரி செஞ்சு பார்க்கலாம். இப்போ ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கம்மா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு.
இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பூரிக்கு மாவை உருட்டலாம். நம்ம இந்த மாதிரி உருட்டிட்டு ஷேப் வரத்துக்கு ஏதாவது டிஃபன் பாக்ஸை ஏதாவது ரவுண்ட் ஷேப் வச்சு இப்படி கட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ பூரி நல்லா அழகாக வரும், ரவுண்ட் ஷேப்பில் வரும். பார்த்தீங்களா என்ன வடிவான ஷேப் வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. இப்போ வாங்க நம்ம பூரியை சுட்டு பார்க்கலாம். பூரிக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் மேலே பூரி பொங்கி ஈஸியாக வரும். எண்ணெய் சூடானேன்னு இதை மாதிரி போட்டிங்கன்னா பாருங்களோ சூப்பராக வருது. நல்லா சாஃப்டாக இவ்வளோ பொங்கி வருது பூரி பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பூரிக்கோ சப்பாத்திக்கோ மா பிசையும் போது ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டெடுக்கலாம். பார்த்திங்களா நம்ம பூரி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.